அதுவும் அமைதியாக தான் ட்வீட் பண்ணுறேன். நான் ட்வீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக தான் ட்வீட் பண்ணுறேன். இல்லை அப்படி இல்லை, சில நேரத்தில் நம்ம இது அதை நான் நடிகன்றதுக்காக நான் பண்ணல, எனக்கு தோணும்போது நான் யாருக்கையாவது சொல்லணும்ல, மீன் வெளிப்படுத்தணுன்ற இதான் எனக்கு தோன்றுறதுன்றதுக்கு அதை வெளிப்படுத்தணும்ல, அதுக்கு தான். அதனால் வந்து நிறைய பேர் என் படம் பார்க்குவாங்க பார்க்க வருவாங்க இல்லைன்றத பற்றி நான் இல்லை, எனக்கு அரசியல் புரியாது. எனக்கு வந்து ஃபிலிமே எப்படி ரிலீஸ் பண்ணோன்னு தெரியல, அப்புறம் அரசியல் நம்மளாம் வந்து ஃபிலிம்ஸ் எப்படி ரிலீஸ் ஆகணுன்ற யோஜனையிலே அது எப்படி இது மாதிரி ஆகுது, என்ன ஏன் டிலே ஆகுது, ஏன் எப்படி இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இண்டஸ்ட்ரியிலே நிறையா விஷயம் யோசிக்க வேண்டியிருக்கு. நான் தான் யோசித்து சால்வ் பண்ண போகிறேன்னு சொல்லலை, பட் அட்லீஸ்ட் அதை பற்றி கொஞ்சம் யோசிப்போன்றது தான் தோணுது எனக்கு. பாலிட்டிக்ஸ் பற்றி எனக்கு ஒன்றும் இது இல்லை. பட் நம்ம எனி பொலிட்டிக்கல் டெசிஷன் ஆஸ் அ காமன் மேன் எல்லாரையும் பாதிக்குது இல்லையா, ஸோ அந்த ஒரு இதில் தான் நான் ரியாக்ட் பண்ணுறேன். தவிர எனக்கு எனக்கும் பாலிட்டிக்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை சார். அதை கொஞ்சம் தாக்கம்னா இல்லை, நான் அரசியலில் வரப்போகிறது இல்லை, நான் அரசியல் பற்றி நான் கமெண்ட் பண்ண போகிறது இல்லை. அந்த அவங்க பண்ணுற சில டெசிஷன்ஸ், சில பாலிசி மேட்டர்ஸ் நம்மளை அஃபெக்ட் ஆகும்போது இல்லை சில இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது அதுக்கு தான் நான் காமன் மேனாக தான் ரியாக்ட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட்லி ஜென்ரலாகவே என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, நம்ம பேசி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி நிறைய விஷயங்களை சால்வ் பண்ணலான்ற ஒரு நோக்கம் உள்ள மனுஷனா, இதுமாரி பிஸ்னஸ்லையும் சரி மற்ற விஷயங்கள்லையும் சரி. இப்போ நம்ம நிறையா இப்போது ஸ்ட்ரைக் ஃபேக்ட்ரிஸ் நடக்கும்போது கூட சொல்கிறேன், வேலை நிறுத்தம்ன்றது ஒரு நல்ல விஷயமாக எப்போவுமே யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மேபி அவங்க முயற்சி பண்ணியிருக்கலாம், முயற்சி பண்ணி அது வந்து வேலை செய்யாமல் வந்து ஸ்ட்ரைக் தான் பண்ணோம், வேறு ஆப்ஷன் இல்லைன்னு நினச்சிருக்கலாம். பட் எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரியாது. என்னோடய இம்பேக்ட் என்னென்னா, நான் வந்து அவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ண ஒரு ஸ்ட்ரைக், ஸோ அதை நானும் சப்போர்ட் பண்ணேன். அதுக்கு ரெசல்யூஷன் சீக்கிரம் வரணும்னு தான் நான் கேட்டுக்கிட்டேன். எனக்கு எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணாலும், இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் வந்து டெய்லி லேபரர்ஸ் இருக்காங்க, டெய்லி வேஜஸ் இருக்கு, இன்னும் ஏர்ன் பண்ணுறவங்க இருக்காங்க. நம்ம ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னாக்கா அவங்க லைஃப் பாதிக்கும். இப்போ இன்னும் ஸ்கூல் முடிஞ்சு எல்லாம் ஹாலிடே போகிற நேரம், இல்லை எங்கேயாவது கூப்பிட்டு போகிற நேரம், ஒரு நல்ல டைமாக எனக்கு தெரியல. ஒன்று மீன் எக்ஸ்டெண்ட் ஆகுது சொல்கிறேன், ஸ்ட்ரைக் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா நிறைய பேர் பாதிப்பாங்கன்ற ஒரு நோக்கத்தை தான், சீக்கிரம் முடிக்கலாம், எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் டயர்ட் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கலாம், நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க. எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்ட்ரைக் தான், எல்லாருமே சப்போர்ட் பண்ண ஸ்ட்ரைக் தான், ஒரு லீடர்ஷிப்பை சப்போர்ட் பண்ண ஸ்ட்ரைக் தான். பட் அது சீக்கிரம் பண்ணலான்றது தான் ஒரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.